அனைவருக்கும் வணக்கம். நாம் ஆழ்வார்கள் வைபவம் என்ற இந்த தொடரின் சென்ற பகுதியில் அரங்கநாதனை அவனருளாலே தரிசித்து அவரை தவிர வேறொருவரை காணாமல் அவரையே அடைந்த திருப்பாணாழ்வாரை பற்றி அறிந்து கொண்டோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டியவை. இந்த பகுதியில் பெண்ணாசையில் ஈடுபட்டு கிடந்த விப்ர நாராயணர் எப்படி தொண்டரடிப்பொடியாழ்வாராக மாறினார் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். தொண்டரடிப்பொடியாழ்வார் பெருமாளின் வனமாலையின் அம்சமாய் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் திருமண்டங்குடி என்ற ஊரில் அவதரித்தார். திருமண்டங்குடி எங்குள்ளது? கும்பகோணத்திலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ளது திருமண்டங்குடி என்னும் அழகிய ஊர். இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் விப்ர நாராயணன். ஸ்ரீரங்கத்தில் கோவில் கொண்டிருக்கும் அரங்கநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட விப்ர நாராயணன் ஸ்ரீரங்கத்தில் அழகாக ஒரு தோட்டம் அமைத்து அதில் பூக்கும் பூக்களை பறித்து அழகான மாலைகளாக தொடுத்து அதை அரங்கநாதனுக்கு சமர்ப்பிப்பார். இது அவரின் தினப்படி தொண்டாகும். இப்படியாக சென்று கொண்டிருக்க ஓர் நாள் திருக்கரம்பனூரில் தேவி, தேவதேவி என இரு தாசிகள், அதாவது நாட்டிய பெண்கள் இருந்தனர். இவர்கள் உறையூர் அரச சபையில் ஆடி பாடி பரிசுகள் பல பெற்று திரும்பும் வழியில் விப்ர நாராயணரின் தோட்டத்தின் அழகில் மயங்கினர் இருவரும். அந்த தோட்டத்தில் பூக்கள் பறிப்பதும் கட்டுவதுமாக இருந்த விப்ர நாராயணரை எதிர்ச்சியாக கண்டனர். ஆனால் இவர்கள் வந்ததையோ இவர்களது பேச்சையோ கவனிக்காமல் பெருமாளுக்கு பூமாலை தொடுப்பதிலேயே கவனமாக இருந்தார். யார் பார்த்தாலும் வசீகரிக்கும் அழகு மற்றும் அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் இனிய குரல் கொண்ட இவர்களை விப்ர நாராயணர் திரும்பி கூட பார்க்கவில்லை. அப்போது இவரது கவனத்தை திருப்பி தன் மீது எப்போதும் மாறாத அன்பு வைக்க சபதம் ஏற்ற தேவதேவி பெருமாளுக்கு தானும் தொண்டு செய்வதாக கூறி நந்தவனத்தில் தொண்டு செய்ய ஆரம்பித்தாள். இப்படியாக ஓர் மழை நாள் இரவு மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. விப்ர நாராயணர் அவரது குடிசையில் படுத்து கொண்டிருந்தார். வெளியே மழையில் தேவதேவி நனைந்து கொண்டிருந்தாள். விப்ர நாராயணர் அவள் மீது இரக்கப்பட்டு அவளை தன் குடிசைக்குள் அழைத்து மாற்ற உடை கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக விப்ர நாராயணரின் மனதில் இடம் பிடித்தாள். பெருமாளின் லீலையால் இருவரும் கூடினார்கள். தேவதேவி இல்லாமல் தான் இல்லை என்ற நிலைக்கு மாறிவிட்டார் விப்ர நாராயணர். இவரை தன் அழகிற்கு அடிமைப்படுத்தி விட்டோம் என்ற பெருமிதத்தோடு தன் ஊருக்கு சென்றாள் தேவதேவி. விப்ர நாராயணரும் தேவதேவியை பின்தொடர்ந்தார். ஆனால் அவரிடம் அவளுக்கு கொடுக்க எதுவும் இல்லை. அதனால் அவள் விப்ர நாராயணரை உள்ளே விடவில்லை. அவளின் வீட்டு திண்ணையிலேயே கிடந்தார் விப்ர நாராயணர். பெருமாளும் தாயாரும் அந்த வழியே நடந்து போக தாயார் பெருமாளிடம், இவர் யார், ஏன் இங்கு தாசியின் வீட்டு வாசலில் கிடக்கிறார் என்று கேட்க பெருமாளும், இவர் விப்ர நாராயணர், எமக்கு பூமாலை தொடுத்து கொடுக்கும் தொண்டு செய்து கொண்டிருந்தார் என்று கூற, உடனே தாயார், நமக்கு தொண்டுகள் செய்யும் குழந்தையை இதற்கு மேல் துன்பப்படுத்த வேண்டாம், இவரை மீண்டும் நம் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் என்று விண்ணப்பித்தாள். தாயாரான மகாலட்சுமியின் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பாரா பெருமாள்? உடனே அதற்கான ஏற்பாட்டை செய்தார். என்ன ஏற்பாடு? பெருமாளின் லீலையாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாள் ஒரு சிறுவன் போல் உருமாறி இந்த நாட்டிய பெண்ணின் வீட்டிற்கு சென்று தான் அழகிய மணவாளன் என்றும் தான் விப்ர நாராயணரின் தூதன் என்றும் அறிமுகப்படுத்தி கொண்டு ஒரு தங்க வட்டிலை கொடுத்தார். விப்ர நாராயணர் கொடுக்கச் சொன்னார் என்று சொல்லி பெண்ணும் அதை வாங்கி கொண்டு விப்ர நாராயணரை உள்ளே அனுமதித்தாள். அடுத்த நாள் காலை ரங்கநாத பெருமாளின் கோயிலை திறந்த அர்ச்சகருக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. பெருமாளின் பூஜைக்குரிய தங்க வட்டிலை காணவில்லை. அர்ச்சகருடனே ராஜாவிற்கு செய்தி சொல்லி அனுப்ப ராஜாவும் வந்து பார்த்து ஊரில் இருக்கும் அனைவரிடத்திலும் விசாரித்தான்.
அப்போது அந்த நாட்டியமாடும் பெண்ணின் வீட்டில் வேலை செய்யும் பெண் ஒருத்தி வந்து தான் இந்த தங்க வட்டிலை கண்டதாகவும் விப்ரநாராயணர் சொன்னார் என்று ஒரு சிறு பிள்ளை வந்து தன் எஜமானிடத்தில் கொடுத்ததாகவும் கூறினார். உடனே அரசன் விப்ரநாராயணரையும் தேவதேவியையும் கைது செய்ய ஆணையிட்டான். தேவதேவி, பெருமாளுடைய பொருளை இப்படி திருடலாமா? நான் திருடவில்லை, அது பெருமாளுடையது என்றும் எனக்கு தெரியாது. அப்படி என்றால் பொன்வட்டில் உன் கைக்கு எப்படி வந்தது? விப்ரநாராயணர்தான் தன் தூதனான அழகிய மணவாளரிடம் கொடுத்து அனுப்பினார். விப்ரநாராயணரே, நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்யலாமா? நான் நிச்சயமாக திருடவில்லை, எனக்கு வட்டிலும் தெரியாது, எனக்கு யாரும் தூதனும் இல்லை. இல்லை, அவர்தான் கொடுத்து அனுப்பினார். இல்லை இல்லை. மிகவும் குழப்பமாக இருக்கிறது. தேவதேவி, நான் உனக்கு அபராதம் விதிக்கிறேன். மேலும் பெருமாளுடைய வட்டிலையும் சமர்ப்பித்து விடு. விப்ரநாராயணரே, உம்மை காவலில் வைக்கிறேன், ஆராய்ந்து தண்டனை அளிப்பேன். அன்றிரவு அரங்கநாயகி அரங்கனிடம், விப்ரநாராயணரை மேலும் சோதிக்க வேண்டாம், நமது தொண்டிற்கு ஈடுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அரங்கநாயகனும் மனமிறங்கி அரசனின் கனவில் தோன்றி, மன்னா, விப்ரநாராயணர் நிரபராதி, அவருடைய வினை பயன்களை கழிக்கவே நாமே பொன்வட்டிலை எடுத்து சென்று தேவதேவியிடம் கொடுத்தோம். ஆகையால் அவரை உடனே விடுதலை செய்து எமது தொண்டிற்கு அனுப்பி வைக்கவும் என்று பணித்தார். அரசனும் உடனடியாக தாமதம் செய்யாமல் விப்ரநாராயணரை விடுதலை செய்து மிகுந்த மரியாதையுடன் அனுப்பி வைத்தான். விப்ரநாராயணர் தமது தவறை உணர்ந்தார். தாசியோடு தொடர்பு கொண்டிருந்ததற்கு பிராயச்சித்தமாக அரங்கன் அடியார்களின் திருவடி தீர்த்தம் பருகி, அதாவது அடியவர்களின் கால்களை அலம்பி அதிலிருக்கும் தண்ணீரை பருகுவது பாவத்தை போக்கினார். அதன் பின்னர் தோட்டம் அமைத்து மாலை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். இதை நந்தவன கைங்கரியம் என்போம். நந்தவன தொண்டில் ஈடுபட்டு அடியவர்களின் அடிப்பொடியே, அதாவது காலில் உள்ள தூசியே தமக்கு முக்தியை பெற்றுத்தரும் என நம்பி தன் பெயரையே தொண்டரடிப்பொடியாழ்வார் என மாற்றிக்கொண்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்கனிடமே தன் மனத்தை செலுத்தினார். தேனினும் இனிய தமிழ் பாசுரங்களை பாடினார். வேதங்கள் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை எழுப்பின. இராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் ராமரை எழுப்பினார். ஆழ்வார்களுள் ஒருவரான பெரியாழ்வார் கண்ணனை எழுப்பினார். நாராயணனோ ராமரோ கண்ணனோ, நாம் இன்று ஆசைப்பட்டால் சென்று தரிசிக்கும் இடத்தில் இல்லை. ஆனால் தொண்டரடிப்பொடியாழ்வார் மட்டுமே நாம் இன்று சென்று தரிசிக்கும் பெருமாளான ரங்கநாதரை எழுப்புகின்றார். இதை திருப்பள்ளியொழுச்சி என்று சொல்லுவோம். இது 10 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பாகும். இதுதான் பல திவ்ய தேசங்களிலும் பக்தர்களின் வீடுகளிலும் பெருமாளை எழுப்ப பாடப்படுகிறது. இதிலிருந்து ஒரு பாடலை இப்போது பார்ப்போம். கதிரவன் குணதிசைச்சிகரம் வந்தடைந்தார், கலையிருள் அகனது காலயம் பொழுதாய். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தார், கலையிருள் அகனது காலயம் பொழுதாய். மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீடே, எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்தா. இருங்களி தீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலை கடல் போனுளதெங்கும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று சொல்லுவர். அப்பேற்பட்ட திருமாலை என்கின்ற
45 பாடல்கள் கொண்ட தொகுப்பை பாடியதும் இவரே. அதிலிருந்து சில பாடல்களை பார்ப்போம். ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்கள் யமபயத்தை போக்கிவிடும் என்பதையும், அவரின் திருநாமங்களை கற்றதால் யமன் தலைமீது சந்தோஷமாக சப்தம் போட்டு நடப்போம் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்கிறார். காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலி துழி தருகின்றோ நமன் தமத் தலைகள் மீதே, நமன் தமத் தலைகள் மீதே. முதல்வா உண்டு விழுந்த ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் ரங்கநாதனை தரிசிப்பதை காட்டிலும், அவன் பெயர்களை சொல்வதை காட்டிலும் அச்சுவையான வைகுந்தமே வேண்டாம் என்கிறார் ஆழ்வார். அச்சை மாமலை போல் மேனே பவளவாய் கமல சிங்கன் அச்சு தாமரே ஆயர்தம் குழந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திர லோகம் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானஹருளானே. தொண்டரடி பொடியாழ்வார் சரித்திரத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். பெருமாளின் பெயர்களை, அதாவது நாமங்களை வாயார பாட வேண்டும். நாம் பாவங்களை போக்குவதற்கு சிறந்த மருந்து பாகவதர்கள், அதாவது பெருமாளின் அடியார்களின் பாத தூளியாகும். அதை தன் பெயராகவே கொண்டுள்ளார் இவர். இயற்பெயரான விப்ர நாராயணரை விட தொண்டரடிப்பொடியாழ்வார் என்றே இவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டுள்ளார். அலங்காரம் செய்து கொள்வது பெருமாளுக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் மாலைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். நம்மால் இயன்றவரை பூக்களை பறித்து மாலைகளாக கட்டி அதை நம் வீட்டு பெருமாளுக்கு தினமும் அலங்காரம் செய்ய வேண்டும். அதுபோல் கோயிலுக்கு செல்லும் போதும் நாம் தொடுத்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தொண்டரடிப்பொடியாழ்வார் 105 வருடங்கள் வாழ்ந்து பின் பெருமாளின் திருவடி ஆகிய மோட்சத்தை அடைந்தார். தேவதேவி என்பவளும் ஆழ்வாரின் ஈடுபாட்டை பார்த்து அவரை போலவே தொண்டுகள் செய்து தன் செல்வம் முழுவதையும் ரங்கநாதனுக்கு சமர்ப்பித்து பின் நற்கதி அடைந்தாள். மண்டங்குடியதனை வாழ்வித்தான் வாழியே மார்கழியில் கேட்டதனில் வந்தொதித்தான் வாழியே தெண்டிரை சூழ அரங்கனையே
பெருமான் வாழியே. திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பினான் வாழியே. பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரை தான் வாழியே. பாவையர்கள் கலவிதனை பழித்த செல்வம் வாழியே. தொண்டு செய்து துளபதால் துலங்கினான் வாழியே. தொண்டராடி பொடியாழ்வார் துணை பதங்கள் வாழியே. வாழியே வாழியே பதங்கள் வாழியே. தொண்டரடிப்பொழியாழ்வார் திருவடிகளே சரணம்.